Welcome back to இனி ஒரு புது வீடியோ. சோ இப்படிங்கறதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைக்கு நாலாவது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல, கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம். நாங்க வந்துட்டு இந்த கல்யாணத்தை தான் கரெக்டா பண்ணல, அதாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கிராண்டா பண்ணலன்னு சொல்லி சொல்லலாம். இந்த பேபி ஷவரியாவது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு பண்ணணும், ரொம்ப கிராண்டா இல்ல, ஓரளவுக்கு வந்துட்டு பண்ணணும், பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது அஞ்சாவது மாசத்துல பண்றதா இல்ல ஏழாவது மாசத்துல பண்றதா அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாவே இருக்கு. நீங்க சொல்லுங்க, அஞ்சாவது மாசம் பண்ணலாமா இல்ல ஏழாவது மாசம் பண்ணலாமா அப்படிங்கறது சீக்கிரமா வைக்கணும்னு ஆசையா இருக்கு. இல்ல சீக்கிரமா வைக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிப்தா இல்ல செவன்தா அப்படிங்கறது எதுல வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதும் சொல்லுங்க. சோ பேபி ஷவர் எல்லாம் வரனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த கோல்டு இல்லாம நடக்காது இல்லையா. சோ கண்டிப்பா வந்துட்டு பமிக்கும் நான் பெருசா கோல்டு இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஒரு சின்ன சின்ன அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா வாங்கி கொடுத்ததோட சரி, சின்ன சின்ன கோல்டு. சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பேபி ஷவருக்காக நம்ம தலைக்கு ஒரு சில கோல்டை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போறோம். ஏன்னா இப்பவே வந்துட்டு ரேட் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். சோ இப்பவே நம்ம முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது, அதனால பாத்தீங்க அப்படின்னா போய் வாங்கிட்டு வர போறோம் ஓகேவா. சோ இது ஒரு பேபி ஷவர் பர்ச்சேஸ் இல்ல பேபி ஷவர் கோல்டு பர்ச்சேஸ் வீடியோவா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Soon after. So, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார் பார்க் பண்ணியாச்சு. ஜாயாலுக்காஸோட கிராஸ்கட் ரோடு ஷோரூம்க்கு நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ஷோரூம் இது. இங்கே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக பிரான்ச் போட்டது. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆச்சு. ரொம்ப ராசியான ஷோரூம்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இங்கே வாங்கியிருக்காங்க தெரிஞ்சவங்களாம். இப்போ நம்ம நேராக உள்ளே போகலாம். இப்போ தான் வந்துட்டு இந்த ரெனோவேஷன்லாம் முடிஞ்சு ஒரு புது ஆஃபர்லாம் போட்டிருக்காங்களாம். உள்ளே போகலாம் வாங்க. தல என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சு வச்சிட்டீங்களா? பெரிய லிஸ்டே இருக்கு. வணக்கம் தல, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம பெரிசுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரிசுனா யானை ஓட்டி யானை வாங்கிடலாமா? நெக்லஸ் சே. ஸோ இந்த அக்கா தான் பார்த்தீங்க அப்படின்னா பமிக்காக எடுத்து காட்ட போகிறாங்க இவங்க. அப்புறம் இவங்க ஆக்சுவலாக இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகும். ஓகே எடுத்து காட்டுங்க. இருக்கட்டும், அப்புறம் நியூவா லான்ச் பண்ணிருக்கோம் ஜோயாலுக்காஸோட பிராண்டட். ஓகே அஸ்போ கலெக்ஷன்ஸ், அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஜெனினா எல்லாமே ஜெனினா எங்களோட பிராண்டு தான். அது இந்த டிசைனுக்கு ஏதாச்சும் பேர் இருக்கா? பாச்சி. ஓகே செட்டோட செட் ஆகி ஃபுல்லாக ஹாரம் நெக்லஸ் உங்களுக்கு எப்படி மேட்சிங் இருக்கு? ஓகே ஃபுல் செட் மேட்சிங் இருக்கு. இது எங்களோட அபூர்வ கலெக்ஷன். வாவ் இது நல்லா இருக்குல்ல. ம் செமையா இருக்குது, சூப்பரா இருக்கு. இது நெக்லஸ் ஒன்று கம்மல், கம்மலோட செட் ஆகும். இது என்ன ஸ்டோன்? இது செலிப்ரேஷன் ரூபி தான். இது பாலா? ஆ அது போலி. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இன்னொரு ரெண்டு செட் போயிருக்கேன், அப்புறம் நாங்கள் மொத்தமாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி. மொத்தமாக இது எங்களோட க்ரௌன் டிசைன். இது லைட் வெயிட் கலெக்ஷன். நல்லா இருக்குல்ல. இது லைட் வெயிட்டா? லைட் வெயிட் கலெக்ஷன் தான் இதெல்லாம். இது இதோட கமல். ஆமா அதோட கமல். நல்லா இருக்கு.
இது என்ன ஸ்டோன் இல்ல ஸ்டோன் செமி பிரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த கிளிட்டரிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கட்டிங் தான் உங்களுக்கு ஆனா விதவுட் ஸ்டோன் தான் இதெல்லாம் ஓகே 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 சோ இதுல என்ன நிறைய கலெக்ஷன் மேட்சிங் ஸ்டெட்டோட இதோட இயரிங் வித் பேங்கிள்ஸ் எல்லாமே எல்லாமே ஸ்டெட்டோட மேட்சிங் இருக்கு சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒட்டியானம் இதுல கிடைக்கும் ஒட்டியானம் இருக்கா நீ ஒட்டியானம் போட போறல அப்புறம் வாங்கணும் இல்ல என்னது இந்த பிராண்டோட நேம் அதுக்கு மேட்சிங் கை மைலாஞ்சிலா இருக்கும் அதோட ஓ இங்க கடைசியா நம்ம எல்லாமே வியர் பண்ணி பார்ப்போம் எது சூப்பரா இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இப்ப நீ யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கதா ஆமா இப்ப டிசைன்ஸ் எல்லா கலெக்ஷனும் பாருங்க உங்களுக்கு வாவ் ஐயோ இந்த சில்ட்ரன்ஸ் இருக்குல்ல சில்ட்ரன்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பம்மியோட கை கரெக்டா இருக்கும் கிட்ஸ் கலெக்ஷன் பையலமா கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு மேட்சிங் பண்ணி ஃபுல் செட்டா நம்ம கொஞ்சம் லூசா இருக்கு பரவாயில்லை ட்ரை பண்ணிக்கலாம் இத இருக்குமா எப்படி லார் லெவல்ல இருக்கு நல்லா ஃபைனலா எதை டிசைட் பண்ணிருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்குடா லைட் வெயிட்டா துபாய் டிசைன் துபாய் கலெக்ஷன்ஸ் தான் துபாய் கிளம்பிட்டீங்க போ துபாய் தான் போக முடியல கோல்ட் வாட்ச் போட்டு பார்ப்போமே அதுல ஒண்ணும் தப்பு இல்ல சோக்கர் ஓகே இதெல்லாம் 4 and half அவ்வளவுதான் வரும் அவ்வளவுதானா 4 and half பவுன் சவரன் போட்டா ஃபுல்லா நல்ல ப்ராடா இருக்கு பெருசா இருக்கு நல்லா இருக்குல்ல ஆனா பார்க்க பெருசா இருக்கு வெயிட் கொஞ்சம் கம்மி தான் அந்த மாதிரி டிசைன் துபாய் கலெக்ஷன் நிறைய இருக்கு இந்த பெருசு எவ்வளவு வருது வெயிட் இதோட வெயிட்ங்களா சோ 772 ஏழு போகுதா இது ஸ்டோன் ஸ்டோன் இல்லல நான் ஸ்டோன் நினைச்சேனா ஸ்டோன் மாதிரியே இருக்குது சென்டர்ல ஃபுல்லா இந்த மிஷின் கட்டிங் அதனால தான் அப்படி தெரியுது சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல நல்லா இருக்கு சரி பேரே தான் யூஸ் பண்ணோம் சரி வேர் பண்ணி பாப்போம் ஃபர்ஸ்ட் ஓகே நானோட கழுத்துல மாட்டி வச்சிரோ டேய் நீ கண்ணாடியில பாத்துட்டு இருக்க ஆமா ஏய் சமயரோட கண்ணாடியில அப்ப நேர்ல இல்லையா நீ இங்க இருந்து பாக்குறது நல்லா இருக்கு நல்லா இருக்குல இந்த செட் ஓ பயங்கரமா இருக்கு சூப்பர் பிரைடல் கலெக்ஷன்ல ஒன்னு போட்டா போடுறோம் இது பிரைடல் கலெக்ஷனா ஆமா அபூர்வ பிராண்ட்ல வர பேபி ஷவர்க்கு ஏதாவது கலெக்ஷன் இருக்கா நிறைய இருக்கு அலகாப்புக்கு அலகாப்புக்கு பிரைடல் கலெக்ஷனும் போடலாமே இது ஒன்று போட்டாலும் ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சு நிற்கிது அபூர்வா கலெக்ஷன் அபூர்வா கலெக்ஷன் எங்களோட பிராண்ட் டிசைன்ஸ் தான் பண்ணீங்க டிசைன்ஸ் தான் டிசைன்ஸ் அடிச்சுக்க ஆளே இல்லை பார்த்தாச்சோ கிளம்பலாமா இப்போ பேக் பண்ண
சொல்லிருக்கேன். ஆ பேக் பண்ண சொல்லிரலாம். அத நீ சாய்ஸ் பண்ணிருங்க. ஓகே சிஸ்டர் அத பேக் பண்ணிருங்க. ஓகேவா? ஆமா அதல அத ஒரு பீஸ் மட்டும் பேக் பண்ணிருங்க. சோ அடிஷனலா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோல் காயின் கிடைக்கும். ஆ கிஃப்ட் ஆர் கோல். சரி ஓகே அத பேக் பண்ணிருங்க. தல போலாமா? மேல போய் பார்க்கலாமா? மேல எதுக்கு? சும்மா போய் பார்ப்போம். டைமண்ட் இருக்குல்ல. சும்மா செக் பண்ணலாம். கலெக்ஷன்ல நிறைய நிறைய இருக்கு. சரி பார்க்கறதுக்கு தானே, பார்க்கறதுக்குனா போய் பார்ப்போம். தலை டைமண்டுக்கு வந்தாச்சு. இங்கே எதுவும் வாங்காமல் போகலாம் சொல்லிட்டேன், சும்மா பார்த்துட்டு போகலாம். இது எல்லாமே ரீ லான்ச்சிங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணதா? ஓகே ஓகே. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம டைமண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. நேரா கீழே போயிட்டு வாங்கி போறது வாங்கியாச்சு. அபிதானா? ஓகே. இன்னொரு பெனிஃபிட் கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். ஓகே. லைஃப் லாங் வரையும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் என்னன்றது ஃப்ரீ சர்வீஸ் தான். ஃப்ரீ சர்வீஸ் காஸ்ட்ல எந்த ஷோ போனாலும் ஃப்ரீ சர்வீஸ். பேபி ஷவரோட கோல்டு பர்ச்சேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். கோல்டை கொண்டு போய் நேராக உள்ளே வச்சுட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது. பமிக்காக ஒரு சில ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் வாங்கிட்டு வரணும். ஹெல்த்தியாக வாங்குவோம்னு சொல்லி கேட்டால் தெரியல எங்களுக்கு. ஓகேவா? அங்கே போனால் கண்டது வாங்கிட்டு வருவோம் நம்ம. அப்படிதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கோல்டெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. ஸோ ஜாயாலுக்காஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் போயிட்டு இருக்காம கோயம்புத்தூரோட ஜாயாலுக்காஸ் கிராஸ்கட் ரோடு பிரான்ச்லையும், மதுரையில் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்லையும், சேலம்ல ஸ்வர்ணபுரி பிரான்ச்லையும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே வந்துட்டு செமையாக இருக்கும் அங்கே வாங்குறது. ஸோ இப்போ நம்ம நேராக டிலே பண்ணாம ஓடி போய் அதை போய் வாங்கிட்டு வருவோம். எது அதுதான் அதைதான் வாங்கிட்டு வருவோம். வாங்க. தலை நகையெல்லாம் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் காஃபியும் குடிச்சாச்சு. அடுத்தது என்ன ப்ரோக்ராம்? ஃபுட்ஸா ஃப்ரூட்ஸா? ஃப்ரூட்ஸும் வாங்கணும். ஆனால் ஃப்ரூட்ஸ் இப்போ வாங்குறதுக்கு டைம் இல்லை. இப்போ ஃபோர்த் மந்த் அப்படிங்கிறனால நம்ம எல்லாம் சாப்பிட்லாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ ஃபுல்லுக்கா எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு கொடி க்ரீன் கொடி காட்டியாச்சுல்ல. சரி போய் வாங்குவோம் வா. தலை என்ன வாங்க போகிற? சரி வாங்க. ஓகே இந்த பெரிய பெரிய மலம் வாங்கலாம் பாம்பி. எனக்கு இது எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எத்தனை எவ்வளோ எவ்வளோ அது? கிலோ அதில் ஒரு கா கிலோ கொடுங்க. கா கிலோ போதும். நல்லா இருக்கு பாருங்க. 100 கிராம் 100 கிராம் ரெண்டு பீஸ் தான் கிடைக்கும். அதுதான் லென்த்தாக இருக்குது பாரு பார்க்குறக்கு. அப்புறம் ஒரு சில ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ப்ரோ இது ஹோம்மேட் சாக்லேட் தானே அது? சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. பலாப்பழம், பலாப்பழம் இருக்கு பாருங்க. லெமனா அது? பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது. ஆ அது ஒரு 100 கிராம்ஸ். இது பப்பாயாவா? இது சமாம் தெரியலையே, சமாம் மட்டும் தான் தெரியும். ஓ ப்ரோ கொஞ்சம் சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் இந்த பொம்பளை கொடுங்க. இதெல்லாமே சுகர் ஃப்ரீ தானே? ஆனால் இனிப்பாக தான் இருக்கும். ஓகே எடுங்க லேடி. ப்ரோ போகலாமா? ஓகே வாங்க போகலாம். ஏய் இப்போ இதெல்லாம் ஹெல்த் தானே வரும். ஓ டேங்கெல்லாம் ஹெல்த்தியில் வராது பாமி. போகலாம் அதான் அப்புறமா வந்து வாங்கிக்கலாம் வா. நீ சுகர்லாம் போட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். தலை கோல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், 5வது மாதம் பண்ணலாமா 7வது மாதம் பண்ணலாமா அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்துட்டு பாமியை பத்திரமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே எல்லாமே ஆண்டவன் கையில் இருக்குது. வந்துட்டு அந்த செயின் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்கு.
ஓகேவா, ஒரு பிளான் இருக்கு. பமிக்காக வாங்கணும்னு சொல்லி நினைச்சது ஒரு வழியா வந்துட்டு நம்ம வாங்கியாச்சு. பமிக்காக மட்டும் இல்ல, நம்ம பாப்பாக்காகவும், உள்ள இருக்கிற பாப்பாக்காகவும் ஒரு வழியா வாங்கியாச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சப்பனா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி, லைக் பண்ணிட்டு நான் சொன்னது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களை விட பெரிய வயசுல மூத்தவங்க இருப்பீங்க, அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, டாடா பாபா, see you, bye bye. ஒரே ரைடு தான்ல வாங்கிட்டு வந்தது, சுகர் பேஷண்ட். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ சுகர் இருக்கு அதில். என்னது அது? ப்ளம்ஸ். எங்க எடுத்து வாயில போடு? ட்ரை ப்ளம்ஸ். ஆ, சமையா இருக்கு. நான் இது மட்டும்தான் உனக்கு புடி. சுகர் ஃப்ரீ. நல்லா ஜாலியா சாப்பிடு போ. ஓகே.